தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு யாருமே வந்ததில்லை எக்ஸப்ட் தினேஷ் கார்த்திக். 16 வயதில் தமிழ்நாடு டீமுக்காக ஆட ஆரம்பிக்கிறாரு, அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் U19 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக விளையாடுறாரு, கவனிக்கப்படுறாரு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதில் அவர் சூப்பராக விளையாண்டதுனால இமீடியட்டாக 2004 அவருக்கு இந்தியன் டீமுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. 2006 தான் முதல் முறையாக T20 கிரிக்கெட் மேட்ச் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடினாங்க. அது எல்லாருக்கும் இப்போ ரொம்ப புதுசு. அப்போ கூட எல்லாருடைய தேர்வும் தினேஷ் கார்த்திக் தான், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக. ஆனால் 2007 நிலைமை தலைகீழாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். 2007 T20 வேர்ல்ட் கப் அப்போ தோனி கேப்டனாக தேர்வு செய்யப்படுகிறார். அந்த T20 வேர்ல்ட் கப்பை தோனி ஜெயிச்சிடறார். அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற இடத்துல கேப்டனாக அவர் தோனி கால் பதித்த பிறகு தினேஷ் கார்த்திக்கு விக்கெட் கீப்பிங்கான வாய்ப்பு குறையுது. இன்னும் சொல்லப்போனால் டீமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதனால் தினேஷ் கார்த்திக் நம்ம வேறு ஒரு ப்ரொஃபைல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றார். ஒரு முழு நேர பேட்ஸ்மேனாக தன்னை உருவாக்கிக்கணும் அப்படின்னு பெரிய அளவுக்கு பயிற்சிகள்லாம் எடுக்கிறாரு. 2018 KKR டீமை வழிநடத்தும் வாய்ப்பு, ஒரு கேப்டனாக இருந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. KKR அப்படியே ஒரு படி முன்னே கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லலாம். 2022 RCB ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனாக அவர் உள்ளே வர்றாரு. அவருக்கு கிடைக்கிற ரோல் வந்து ஃபினிஷர். ஓகே, 10 பால் இருக்குது, 15 ரன் வேணும், 18 ரன் வேணும், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம எப்போதுமே தோனியை சொல்லுவோம். அது மாதிரி நிறைய நேரங்களில் நிரூபித்து காட்டியவர் தமிழ்நாட்டு வீரர் தினேஷ் கார்த்திக் அப்படின்னு சொல்லலாம். இதிலெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால மறுபடியும் இந்திய அணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக தினேஷ் கார்த்திகோடைய கெரியரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இப்படி இப்படின்னு ஈசிஜி மாதிரி ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இந்தியன் டீமுக்கு வராரு, மறுபடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அங்கேயும் நல்ல ஃபினிஷராக தன்னை ப்ரூவ் பண்ணுறாரு. மறுபடியும் இந்த IPL அவருடைய பர்ஃபார்மன்ஸஸை பார்க்கிற போது அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு அவருக்கு பிரகாசமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 16 வயசில் ஆரம்பித்த கிரிக்கெட் இன்னைக்கு இவ்வளோ வயசானாலும் கூட அதன் மீது அவருக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பும் பிரியமும் குறையவே இல்லை. தினேஷ் கார்த்திக், விடாமுயற்சி.